நிறுத்தி வச்சுக்கிட்டு ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நீ தொழுது கொள்வாயாக. ஆராதனை அன்று துவங்கிய ஆராதனை இதை முடக்கி போடும்படி பல சக்கரவர்த்திகள் நினைத்தார்கள். இதை முடக்கி போடும்படி பல ராஜாங்கங்கள் நினைத்தது. முடியல. பல கட்சிக்காரர்கள் நினைத்தார்கள், தலைவர்கள் எழுந்தினார்கள், நடக்கல. இந்த ஆராதனையை கட்டி போடலாம், அடக்கி போடலாம், நிறுத்திடலாம் நினைச்சாங்க, நடக்கல. ஜெயில போனாலும் ஆராதனை தான். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வெளியே மட்டும் இல்ல, இந்த ஆராதனை பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிறார்கள். சும்மா இருந்தாங்களா? அங்கே உட்கார்ந்தும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆராதனை செய்த உடனே அவர்களை கட்டி இருந்த சங்கிலிகள் எல்லாம் அறுந்து போயிற்று. வெண்கல சங்கிலிகளை, இரும்பு தாழ்வாள்களை உடைக்கிற தெய்வம் ஆராதனையினாலே அங்கே இறங்கி வந்தார். தொழுகையினால் இறங்கி வந்தார். தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு அழைப்பு பெற்று, நன்மை பெற்று, கரிசனை பெற்று, தெய்வத்தின் மகத்துவ மேன்மை அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் நீ பெற்றிருக்கிற ஆராதனை உன்னத அனுபவங்களை விட்டுவிடாதே. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இது செத்து போன ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனோம், வந்தோம், இருந்தோம், எழும்பினோம். ஒன்றாய் இருக்கிற சபையில மட்டுமில்ல ஆராதனை, குடும்ப ஜபத்திலையும் ஆராதனை இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. குடும்ப ஜபம் ஏதோ தேஞ்சு போன, தீஞ்சு போன ரெண்டு பாட்டை பாடி இருக்கிற சங்கீதத்துல ஒரு சின்ன பிஞ்ச சங்கீதத்தை படிச்சு முடிச்சிடாத. அபிஷேகத்தில் நிரம்பு, அந்நிய பாஷையில் பேசு, ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதி. அந்த ஆராதனை வெண்கல சங்கிலிகளை உடைக்கும், இரும்பு தாழ்பால்களை முறிக்கும், தானாய் கதவு திறக்கும். சபையார் ஆராதிக்க துவங்கினார்கள். பேதுருவை அடைச்சு வச்சிருந்த சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றாம் வாசல், இரண்டாம் வாசல், மூன்றாம் வாசல் தானாய் திறந்தது. ஆராதனைக்கு வல்லம இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதத்தின் நாளுக்கு மட்டும் வந்தா போதாது, ஆராதனைக்கும் போனோம். தட்ட மாட்டீங்களோ? ஆமா, ஆராதனை உடக்கூடாது.
ஆராதிக்க வேண்டும். எங்கே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன்னை ரட்சித்து எந்த மேய்ப்பனை கொடுத்து ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க ஆராதனை செய். கண்ட கண்டதெல்லாம் ஓடாத. ஹல்லேலூயா. எந்த தொழுவத்தில் ஆண்டவர் கட்டி போட்டிருக்கிறாரோ அங்க நில்லு. சிலதெல்லாம் கயிறு அத்துக்கிட்டு ஊர் கண்ட இடம் எல்லாம் போய் மேய ஆரம்பிச்சிடும். அப்படி மேயாத, அது வயிற்றுக்கு கேடு, வாழ்க்கைக்கும் கேடு. ஆமென். தேவன் எங்க வச்சிருக்கிறாரோ அங்கே ஆண்டவர் கொடுத்த மேய்ப்பன், ஆண்டவர் கொடுக்கிற தேவ மனுஷன் அவர்களுக்கு கீழாக அடங்கி இருந்து துதித்து ஜெபித்து ஆராதனை செய்து கர்த்தரின் மகிமையை பாருங்கள், ஆராதித்து பார். அப்போஸ்தலாகிய பவுல் எபிரேயருக்கு நிரூபம் எழுதுவது போல தேவனுடைய பிள்ளையே சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஆராதனை நிறுத்தாத குடும்ப ஜபமே ஒரு ஆராதனையா மாறணும். காலையிலும் மாலையிலும் தேவ சமூகத்தில் செய்கிற குடும்ப ஜபமே ஒரு பெரிய அபிஷேக ஆராதனையா இருக்கணும். ஹலேலூயா. ஆமென். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க ஏழு பிள்ளைங்க, எங்க அண்ணன் இங்க இருக்கார், நாங்க ஏழு பிள்ளைங்க குடும்பத்துல, எங்க குடும்பமே ஒரு சபைக்கு உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க காலையிலும் மாலையிலும் குடும்ப ஜபம் உண்டு. வாழ்க்கையில குடும்ப ஜபத்துக்கா பட்ட சிரமம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டு போறேன். ஹல்லேலூயா. காலையில 5 மணிக்கு எழுந்தா ஹார்மோனியம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயா ட்ரம் எடுத்து வச்சுக்கிட்டு, டேமரின் வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு பாட்டு பாடி காலையில் ஆராதிச்சு இந்த ஆராதனை ஐயா பல வீடு கேட்க ஆராதிக்க வேண்டும். அப்படித்தான் எங்களை பெற்றெடுத்த என் தாயும் தகப்பனும் எங்களை கற்றுக் கொடுத்து எங்களை வளர்த்தெடுத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பல ஆயிரங்கள் லட்சங்களுக்கு முன்னே ஆராதனையில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனையினாலே வருகிற மகத்துவம் இன்னதென்று சொல்லுகிற வாய்க்கால்களாக தெய்வம் ஏழு பிள்ளைகளையும் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், உனக்கு பணத்தை நாங்க சம்பாதிக்கல, உங்களுக்காக பொருளோ வீடோ சம்பாதிக்கல, ஆனா பக்தியையும் படிப்பையும் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய சமூகம் இன்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். வேறொரு சம்பாத்திய உலகத்துல இல்ல. உங்க வீட்டுல குடும்ப ஜபம் செஞ்சு பாருங்க, அபிஷேக ஆராதனை செஞ்சு பாருங்க. வீட்டுல உங்க தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கேட்க தேவையில்லை, கர்த்தர் உயர்த்துவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீ பணத்தை சேர்த்து வைக்க தேவையில்லை, கர்த்தர் உனக்காக சேர்த்து வச்சிருக்கிறார். வீட்டுல துதி ஆராதனை செய். வீடு ஆராதனையிலே கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, எங்க வீட்டுல வசனம் படிச்சு சொல்லாம இருந்தா குடும்ப ஜபத்துக்கு இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. ஆமென். வசனம் படிக்கணும், குடும்ப ஜபத்துக்கு உட்காரணும், நேரம் முழங்காலம் ஜபிக்கணும். அன்றைக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமா, அன்றைக்கு இதெல்லாம் சொல்ற நேரத்துல நானே நினைச்சிருக்கிறேன். எங்க அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி ஒரு மனித அபிமானமே இல்லாத ஒரு பெற்றோர்கள், இப்படியெல்லாம் உலகத்துல பெற்றோர்கள் இருப்பார்களா என்று அதுக்கு அருமை பெருமை இப்பதான் தெரியுது. அன்னைக்கு முழங்காலு போட வச்சு, அன்னைக்கு ஜெபிக்க வச்சு, வாயத்தர 5 மணிக்கு வாய திறந்து பாடுறா, புதி ஆராதனை பண்ணு, சத்தம் கேட்கட்டும் அங்க வரைக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளும் இந்த தொண்டையை திறந்தாலும் தொண்டை வச்ச மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. ஆராதனை துதி ஸ்தோத்திரம் வீட்டிலே நிரம்பட்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு பரிசுத்தமானாகிய மேன்மை நிறைஞ்ச ஒரு தாயும் தகப்பனையும் கிடைக்கப்பட்டதுக்காக இப்ப எத்தனை கோடி ஸ்தோத்திரம் சொன்னாலும் மிகையாக. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அவர்கள் வச்ச பாதை, அவர்கள் கற்றுக் கொடுத்த நிலை, இன்றைக்கு அவர்கள் காண்பித்த பாதை நிலைகள், அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள், ஆராதனை என்றால் உங்க வீட்டுல எங்க வீட்டுல மாதிரி இல்லை. குடும்ப ஜபத்தோட முடியாது. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும், வியாழக்கிழமை கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை காலையில கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை இரவு கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். வேற எத்தனை நாள் தான் மீதி இருக்கு? இந்த நாளெல்லாம் ஆராதனை செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கு அருமை இப்பதாங்க தெரியுது. தேவனுடைய பிள்ளையே, ஆராதித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையிலே தானாய் கதவுகள் திறக்கும், அதிசயங்கள் நடக்கும். தெய்வத்தை தொழுவதை விட்டு விடாதிருங்கள். புறஜாதியான் போகிறான், வாய் பேச முடியாத, கையிருந்தும் இயங்காத, கால் இருந்தும் நடவாத, கண்ணிருந்தும் காணாத,
காதிருந்தும் கேட்காத தெய்வங்களுக்கு முன்னெல்லாம் மண்டியிட்டு கொண்டு கடவுளே கடவுளே என்று குறித்த நேரத்திலே குறித்த யாமத்திலே தன்னுடைய ஆசார நெறிமுறைகளை கையாண்டு கொண்டு முழங்காலில் நின்று கத்திக்கதை மார்வடிச்சு தொழுகை செய்கிறாரே. இன்றைக்கு ஐயா உன்னதமான தெய்வத்தை இந்த உலகத்தை அகிலாண்டத்தை ஆளுகிற தெய்வத்தை பெற்றிருக்கிற நீயும் நானும் இன்றைக்கு ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க தவறிப்போனோம். உணர்வடைந்து ஜெபி, ஆராதனை செய், துதித்து பார், வீட்டில ஜெபி, சபையிலே ஜெபி, கதறி துதி, ஆண்டவருக்கு ஆராதனை செய். இன்னைக்கு எல்லாம் ஆராதனை என்னமோ ஸ்டைல் எல்லாம் போய் போச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பாடினார்கள், பரிசுத்தவான்கள் ஆராதனை செய்தார்கள், பரிசுத்தவான்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், பரலோகமே இறங்கி வந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாட்டெல்லாம் என்னமோ வாயில நுழையாததும் வாரதும் போறதும் என்னென்னமோ ராகத்துல எல்லாம் போச்சு. எந்த ஸ்கேல்ல பாடுறதுன்னு தெரியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. மியூசிக் எல்லாம் பல விதத்துல போய் போச்சு. அன்னைக்கு டேமரின், அன்னைக்கு ட்ரம் இருந்துச்சு, ஹார்மோனியம் இருந்துச்சு, அந்த பாட்டு கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது மந்தமும் இல்லாய் சரணம், அது முன்னது முன்னது முன் சரணம், என ஆண்டவனே என மீண்டவனே சுநாதா சரணம் சரணம் என்று பாடினார். இந்த காலத்துல பார்த்தா வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத பாட்டு கேக்குது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமா, தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கே தமிழ் வார்த்தை வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அப்படி ஆராதனையா இருக்கு. இந்த ஆராதனை நமக்கு வேணாங்க. உயிர் உள்ள கர்த்தர் கொடுத்த, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஆராதனை. நாலு மேடையிலே நம்மை பார்க்கிற ஒரு ஆதர ஆராதனை நமக்கு அவசியம் இல்லை. நம்மை பரலோகம் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். நான் உள்ள உடைஞ்சு ஆராதிச்சு, நம்ம பாட்டுல ராகம் இல்ல உண்மைதான், நம்ம பாட்டுல தாளம் இல்ல உண்மைதான், நம்ம பாட்டுல மேளம் இல்ல உண்மைதான், ஆனா தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நீ பாடிப்பார், துதிச்சுப்பார், தெரிஞ்ச ராகத்துல பாடு, தெரிஞ்ச ராகத்துல கைய தட்டு, தெரிஞ்ச மேல ஆழத்தை போடு. வீட்டுல ஆராதனை எழும்பும் பொழுது கட்டுகளை காவல்களை உடைத்து மந்திர தந்திர உடைத்து கர்த்தராகிய தெய்வம் உனக்கு ஆசீர்வாத பாதங்களை தானாய் திறப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தொழுகை இன்று வரைக்கும் நிக்கல. அந்த தொழுகை இன்றைக்கும் நடந்து கொடுக்கு. ஏன்னா இந்த தொழுகை ஆரம்பிச்சது நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். ஆமென். அது முடியாது. அது முடிவுக்கு வர வேண்டுமானால் முடிச்சு வைக்கிறவர் வரணும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கூட. அது வரையும் முடியாது. யாருதான் தடை செஞ்சாலும் முடியாது. ஆமென். என்னமோ மூட்டை பூச்சி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம் நினைக்கிற முடியாது. இது உடைச்சா பிடிச்சா அது பெருகிக்கிட்டே இருக்கும், முட்டா வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லு. ஆமா, ஆராதனை நிக்காது. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஆவிக்குரிய அபிஷேக ஆராதனையை எந்த மார்க்கத்தானாலும் சரி, எந்த சட்டமானாலும் சரி, எந்த பாரம்பரிய சக்திகளானாலும் சரி, தடை செய்து அதை தடுத்து நிறுத்த முடியாது. இதற்கு எதிராக நிற்பவனுக்கு எதிராக கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரிலும் கொஞ்ச ஜனம், பூச்சக்கரத்திலே கொஞ்சமானவர்கள், ஆனால் எல்லாரையும் நீங்கள் மிஞ்சுகிறவர்கள். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொஞ்சம் நீ மிஞ்சிடுவ. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவர்களோடு இருப்பவரை பார்க்கலாம். இருக்கிறவர் பெரியவர். தொழுகையை தெய்வம் ஆரம்பித்து வைத்தார். இரண்டாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது. வாசிங்கள், சீக்கிரம் படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது. வாசிக்க கேட்டு, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. அப்பா துவங்கிய துவக்கம். ஹல்லேலூயா. செல்லத்தகப்பனாகிய நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஐயா பிதாவாகி தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து துவங்கிய துவக்கம். என்ன துவக்கம்? மனம் திரும்புதலின் செய்தி. மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. செபுதலோன் செபுலோன் நப்தலி நாடுகள் வழியா போயிட்டு அப்படியே வந்தவர் மனம் திரும்புதல பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்பதான் இவர் போயிட்டு வந்த உடனே ஊரெல்லாம் சொல்லிச்சு, அந்தகார இருளில் இருந்தவர்கள் ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க.
ஏனா இயேசு இல்லாத வரைக்கும் தேசமெல்லாம் இருள்தான். இயேசு எந்த தேசத்துக்கு வருகிறாரோ அங்கே வெளிச்சம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, எந்த தேசத்தையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஒருவர் உண்டு என்றால் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். ஆமென். நம்பிக்கை இல்லையா? என்ன ஒளிர்மயமான காலத்தை கொடுப்பேன் சொன்னாலும் எத்தனைதான் டியூப்லைட் போட்டால் நடக்காது. அல்லேலூயா சொல்லு. ஆகாது. ஐயா ஆண்டவராக இயேசுவால மட்டும்தான் ஒளிர்மயமான காலத்தை இந்தியாவுக்கு கொடுக்க முடியும், உலக நாடுகளுக்கெல்லாம் கொடுக்க முடியும். இயேசுவாலே அன்றி வெளிச்சம் வேறு இல்லை. நித்திய சத்திய வெளிச்சம் இயேசு. இந்த வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க துவங்கினார். என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் செய்திய ஆரம்பிச்சு வச்சார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நின்றதா? ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தன்னை பின்பற்றிய தன் சீஷர்கள் எங்கு போனாலும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாம் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். நின்று போனதா? சீஷர்கள் பெருகினார்கள், அப்போஸ்தலர்கள் பெருகினார்கள், தேவனுடைய பிள்ளைகள் பெருகினார்கள். இன்றைக்கு வரைக்கும் மனம் திரும்புங்கள் என்ற செய்தியின் மேன்மையை யாராலும் நிறுத்த முடியவில்லை. தொடங்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வரும் மட்டும். இதை சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா மதத்திலிருந்து திரும்பாதே, மனம் திரும்பு. ஐயா உன் வாழ்க்கையிலே வெளிப்படை மாற்றம் அல்ல, மனமாற்றம் வேண்டும். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோகம் வேண்டுமா? மனம் மாறி வா, மனம் திரும்பி வா, மனம் திரும்பு. இயேசுவே சத்தியம் நித்தியம் என்று நம்பு. மனம் திரும்புதலை செய். இன்றைக்கும் இந்த செய்திக்கு யார் யார் அடிபணிகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமா மாறிடுவாங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பரலோகம் வேணுமா? நித்திய வாழ்க்கை வேணுமா? வெளிச்சம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? சுகம் வேணுமா? மனம் திரும்ப. ஓடி வா, ஓடி 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 வா. அல்லேலூயா. பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு மனம் திரும்புதல்னா என்ன? கண்ணீர் வடிக்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதலால் என்ன? ஏதோ கை தொட்டி காரகோஷம் பண்றது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்புதல்னா ஏதோ வெளிப்படையா இருக்கிற சில சன்மார்க்க நெறிமுறை மாற்றம் அல்ல. மனம் திரும்புதல் என்று சொல்வது உன் இருதயத்தை கர்த்தராகிய இயேசுவுக்கு திறந்து கொடுத்து பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷன், புதிய வாழ்க்கை. பேச்செல்லாம் இயேசு, வாழ்வெல்லாம் இயேசு, மூச்செல்லாம் இயேசு, பேச்செல்லாம் இயேசு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இயேசு இல்லாம வாழ்க்கையே இல்லை. மனம் திரும்பணும் இதுதான் சொல்லுவான். மனம் திரும்பினோட பார்த்தா எப்படி நீங்க அறியலாம்? அவ இயேசுவை போலவே இருப்பா. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. மனம் திரும்பின எப்படி பார்க்கலாம்? இயேசுவை போலவே இருப்பா. ஹல்லேலூயா. யாராகிலும் உங்களை பார்த்து ஏங்க உங்க இயேசுவை பார்த்துருக்கீங்களா, இயேசு எப்படி இருப்பாருங்க அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க. யாரு கேட்டாலும் இனி பதில் சொல்றதுக்கு பப்பா பப்பா பப்பான்னு முழிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை தானே பார்க்கணும். கொஞ்சம் பொறியா?